நான்காவது காரணம், கம்பர் ஆங்காங்கே எக்ஸாஜுரேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எக்ஸாஜுரேஷன் என்றால் ஒன்றாக இருப்பதை பத்தாக சொல்வது. கவிதைக்கு பொய்யழகு ஒத்துக்கொள்ளலாம், ஆனால் இப்படி இருப்பதை ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்துட்டு சொல்லிவிடுவது. ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1000 ராமர் நின் கீழ் ஆவரோ அப்படின்னு ஒரு வரி எங்கன்னா கம்பராமாயணத்தில் வருது. குகன் வந்துட்டு பரதன் கிட்ட சொல்ற வார்த்தை. பரதனை குகன் என்ன சொல்றாருன்னா, 1000 ராமரா இருந்தாலும் உனக்கு ஆயிரம் ராமர் உன்ன மாதிரி வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாருன்னா, பரதனை தூக்கி வைத்து சொல்வதற்காக ராமரையே வந்துட்டு 1000 ராமர் வந்தா கூட உனக்கு ஈடாகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அப்படியே ஒன்ன பத்தா சொல்ற மாதிரி இருக்குது. கம்பனுடைய இன்னொரு தனிச்சிறப்பு என்ன என்றால், அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கம்பனுக்கு சுவை. கம்பனுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு அறம் என்று சொன்னால் கூட, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று நாம் எல்லாம் படித்திருக்கிறோம். அவர் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறார் என்றால் சுவை. கம்பருடைய அந்த வரிகள் எல்லாம் சுவை சுவை சுவை. அந்த கற்பனையை பார்த்தால் இப்படியெல்லாம் கற்பனை செய்ய முடியுமா? அந்த வில் அம்பு போகிற விஷயமெல்லாம் அவர் கற்பனை செய்து சொல்வதை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், வாழைப்பழத்திற்குள் எப்படி வந்துட்டு போய் சேருமோ அது போல் வில் அம்பு சேர்ந்தது அப்படின்ற அவர் சொல்ற அந்த கற்பனை எல்லாம் அப்போ அவ்வளவு அற்புதமாக இருக்கும் கம்பருடையது. அந்த சுவை 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 என்பதற்காக நிறைய விஷயங்களை திரித்து திரித்து புனைதல் என்பது கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு வித்தியாசமா என்று தோன்றுகிறது. இது நான்காவது.